This is for class 9. Subject is English. Lesson 1 is பாத்துட்டு yeah, lesson 1 la preposition. You have seen the topic preposition. Choose the most appropriate preposition from the bracket. Lesson 1 la pros la learning the gum. Sachin Tendulkar. இந்த லெசனில் வரக்கூடிய பேஜ் நம்பர் 14 பேஜ் நம்பர் 14 வரக்கூடிய டாபிக் சூஸ் த மோஸ்ட் அப்ராப்ரியேட் ப்ரிபோசிஷன் ஃப்ரம் த ப்ராக்கெட் ரொம்ப ஈஸியானது ஏன்னா இவ்வளோ நேரம் நீங்கள் அந்த ப்ரிபோசிஷன் பற்றி பார்த்ததில் நம்மளால் எப்படி ஃபில் பண்ண முடியும்னு பார்க்கலாம் ஸோ வி ஹாவ் பீன் லிவிங் இன் சென்னை இந்த மாதிரி ஹாவ் பீன் லிவிங் ஐஎன்ஜி ஃபார்ம் வரப்போ ஹாவ் ப்ளஸ் பீன் ப்ளஸ் ஐஎன்ஜி ஃபார்ம் வர்றப்போ இதனுடைய பின்னாண்ட என்ன 8 இயர்ஸ்னு வருது இந்த சின்ஸுங்கிறது நான் இயருக்கு வரேன்னு சொன்னேன் 1985 இந்த மாதிரி இயராக வர்றப்போ சின்ஸ் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம் திஸ் இஸ் ஃபார் சின்ஸ் ஃபார் அப்படிங்கிறது வேர்ட்ஸாக வரும் அந்த டியூரேஷன் வந்து வேர்ட்ஸாக வரும் அப்போ 8 இயர்ஸ் அப்படிங்கிறது வேர்ட்ஸு அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணிக்கலாம் ஃபார் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம் அப்துல் ஹேஸ் டேக்கன் ஆஃப்டர் ஹிஸ் ஃபாதர் அவங்க அப்பாவுக்கு அப்புறம் அந்த ஃபேமிலியினுடைய இது வந்து தான் வந்து எடுத்துட்டான் அப்படின்னு சொல்லி வர்றது ஆஃப்டர் அட் ஹிஸ் ஃபாதர் அப்படின்னு வர்றது ஆஃப்டர் ஹிஸ் ஃபாதர் டேக்கன் த இன்சார்ஜ் விமல் ஜென்ரலி கோஸ் டு த ஒர்க் பிளேஸ் இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் எல்லாம் வர்றப்போ வி ஆர் யூஸிங் பை பை எப்போ யூஸ் பண்ணுவோம் டிரான்ஸ்போர்ட் இந்த மாதிரி வரப்போ பை பஸ் பை ட்ரெயின் அந்த மாதிரி பை அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம் த கிரிக்கெட் பால் வாஸ் ஹிடன் அமங் வருமா பிட்வீன் வருமா இங்கே என்ன இருக்குது ப்ளூரல் ஃபார்ம் இருக்குது இலைகள் ஸோ ப்ளூரல் ஃபார்ம் வர்றப்போ இந்த கிரிக்கெட் பால் வீசப்பட்டது அந்த லீவ்ஸுக்கு இடையில் போய் மாட்டிச்சு மறைக்கப்பட்டு விட்டது தெரியல அது காணாமல் போயிடுச்சு அப்போ இந்த இடத்துல வந்து ப்ளூரல் ஃபார்ம் வர்றப்போ யூ ஆர் யூஸிங் அமங் பிட்வீன் ஃபார் டூ திங்ஸ் அமங் ஃபார் மோர் தேன் டூ திங்ஸ் மணி டிவைடட் த டாய்ஸ் இந்த இடத்துல பிட்வீன் வரும் யூ மே திங்க் இங்கே பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்னு ப்ளூரலில் வந்தாலுமே ரெண்டு கேட்டகரி இருக்குது ஒரு கேட்டகரி பிரதர்ஸ் இன்னொரு கேட்டகரி சிஸ்டர்ஸ் அந்த ரெண்டு பேர்த்துக்கு இடையில் பிரித்து கொடுத்தான் டிவைடட்னா பிரித்து வழங்குதல் ஸோ இந்த இடத்துல என்ன வரும் பிட்வீன் ஸோ பிட்வீன் வந்து ரெண்டு கேட்டகரி இருக்கிறப்போ பிட்வீன் அமங் அப்படிங்கிறப்போ மோர் தேன் டூ ஐடென்டிஃபை த ப்ரிபோசிஷன் இன் த கிவன் சென்டென்சஸ் அண்ட் அண்டர்லைன் தம் நம்மளாக ஐடென்டிஃபை பண்ணி அண்டர்லைன் பண்ண சொல்கிறாங்க ரியா பாரோடு எ ட்ரெஸ் ஃப்ரம் மீ என்னட்டிருந்து ரியா வந்து பாரோ பண்ணான் கடன் வாங்கினாள் பவரோட அட்ரஸ் ஃப்ரம் மீ அப்போ இந்த இடத்துல ஃப்ரம் அப்படிங்கிறது ப்ரிபோசிஷன் ஃப்ரம்னா இருந்து என்னிடமிருந்து பாரோ பண்ணுனா கேட்டு வாங்கிட்டார் அண்டு லென்ட் இட் டு ஹர் ஃப்ரெண்ட் அதை யாருக்கு கொடுத்தா ஃப்ரெண்டுக்கு கொடுத்தா ஸோ டூனை என்ன சொன்னேன் இக்கு இக்கு ஃப்ரெண்டுக்கு கொடுத்தார் When I moved back to the city, things had changed considerably. நான் வந்து சிட்டிக்கு திரும்பப்பட்டு நிறைய மாற்றங்கள் தெரிந்தது ஸோ when I moved back to the city, இதுவும் அப்படி தான் இக்கு The burglar found the keys under the pot. அந்த கீயை எங்கே பார்த்தான் பால்கனியில் இந்த பாட்னா குடம் குடத்துக்கு கீழே மறைச்சி வச்சுருந்ததை பார்த்தான் ஸோ அண்டர் அப்படின்னா ஏற்கனவே சொன்னோம் அண்டர் அப்படின்னா கீழ் ஒரு டேபிள் இருக்குது அங்கே கீழே இருக்கிறது தான் அண்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் ஸோ அண்டர் கீழ் பிலோ பிரபு வாஸ் ஹைடிங் பிகைண்ட் த டோர் வென் ஹிஸ் சிஸ்டர் கேம் லுக்கிங் ஃபார் ஹிம் இங்கே என்னென்னலாம் ப்ரிபோசிஷன் இருக்குது இதெல்லாம் வேர்பு அப்போ பிகைண்டு பிகைண்ட் த டோர்னால் என்ன சொன்னோம் பிகைண்ட்னா பின்னார் இந்த இடத்துல டோர் இருக்குது இதுக்கு பின்னாண்ட ஹரி வந்து மறைஞ்சிருந்தான் அப்படின்னு சொல்லி வருது ஸோ பிகைண்ட்னா பின்னால் அதே மாதிரி இன்னொரு ப்ரிபோசிஷன் என்ன ஃபார்
for looking for him avanukkaga ikkaga I borrowed for him so ikkaga my dog sat on my hat and squeezed it dog vandu hat mele konta adu appadiye kadichu adu flat panna aarambichiruchu appdin artham so on na adan meedu so meedu appdin varappo on so indha preposition இதில் பார்த்தோம் ஸோ அடுத்து வர கிளாஸில் இது ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருக்கு அதில் இந்த எல்லாமே நம்ம ஃபில் பண்ணணும் தேங்க்யூ